Hi friends, welcome to Sasha's Media. In Sasha's Media, we are going to talk about what we are going to do. If you are interested in watching this video, please watch the video. Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா AJ கலெக்ஷன்ஸ் அப்படினு சொல்ற ஒரு Dress ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கடலூர் ரோட்ல இருக்கு. கங்கையம்மன் கோயில் இருக்குலங்களா அதுக்கு அப்படியே பேக் சைடுல தாங்க இந்த ஷாப் இருக்கு. இன்னும் அட்ரஸ் உங்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்படினாக்கா நம்ம முதலியார்பேட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குலங்களா அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடை. இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன வகையான Dressஸ்லாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப தீபாவளி வரதுனால உங்களுக்கு இந்த மாதிரி Dress ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் கொடுத்தாக்கா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கெங்க வந்து உங்களுக்கு ரேட் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஆன ஷாப்பிங்லாம் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கடையில் இருக்கிற டிசைன் இந்த மாடல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. காமிச்சிட்டு இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு. இது வந்து அம்பர்லா மாடல் சுடிதார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாரி, டாப்ஸு. இங்கே டாப்ஸ் இருக்குது, அப்புறம் தனித்தனியாக வந்து நம்ம பேண்ட்டு ஷால் அப்படிலாம் இருக்குது. இதில் வந்து நாலு கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எல்லோ கலர் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி டார்க் கிரே மாதிரியான கலரில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நேவி ப்ளூ கலரில் இருந்த மாதிரி ஒரு டாப்பு, எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரேட் இந்த வந்து டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 450 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த டாப் பாருங்க, ரெட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கிரீன்ல ஃபிளார்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாடலில் இருந்த ஒரு டாப்ஸ். இதுலேயுமே ஒரு கலர்ஸ் ஒரு டாப்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு நாலு கலர்ஸ் வருது, ஒரு மாடலில் நாலு கலர்ஸ் மாதிரி வருது. அதை வந்து நமக்கு எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாப்ஸை வந்து நான் கொஞ்சம் எப்படி இருக்கும் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா பிரித்து காமிக்க சொல்லியிருந்தேன். இதுவுமே சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ப்ளூ கலர் இது, ஆக்சுவலாக பார்க்கவே ரொம்ப ஃபேன்சியான டாப்ஸ் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு 300 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே 300 டாப்ஸ்லாம் இருக்குது. 300 உங்களுக்கு வந்து 1000-1000 மேலே ரொம்ப கிராண்டாக இருக்க டாப்ஸ் கூட இங்கே நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை கொடுங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த டாப்ஸுடைய டிசைன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இது பிங்க்கில் வர மாதிரி இருந்தது. பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. இது வந்து அதுக்கு அடுத்த மாடல். அதுலேயும் எத்தனை கலர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக்காக தான் இருந்தது. அதே மாதிரி ஒரு டிசைனை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 கலர் நல்லா வெரைட்டி வெரைட்டியான கலர்ஸ்லாம் நல்லா வந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி க்ரீன் கலர் இது. இந்த க்ரீன்லேயும் நல்லா டிஃப்ரெண்ட்டான பிரிண்டட் அந்த ஃப்ளார்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு மாடல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு 450 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 450 ஒரு ஃபிக்ஸட் ரேட்டும் கிடையாது. இங்கே கொஞ்சம் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியுமே தராங்க. அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே கலெக்ஷன்ஸ்லாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் ஒயிட் கலரில் வந்து லீஃப்லாம் போட்ட மாதிரி இருந்தது இந்த டிசைனு. ஸோ இதையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேறு மாடல், இதுவுமே 450 தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக், அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பிங்க்லேயே வந்து நல்லா டார்க்காக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி. இது ஒரு மாதிரி ப்ளூவாக க்ரீனாக அந்த மாதிரி கலர் இது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கோல்டனில் வர பிரிண்டட்லாம் இருந்தது. இதுவுமே எப்படி சொல்கிறதுனா நல்லா ஒரு அனார்கலி டாப் அப்படின்னா நல்லா லென்த்தாகவும் இருந்தது, நல்லா கிளாத் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நல்லா இப்போ சப்போஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. பார்த்தீங்கனாக்கா பிராண்டட் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. நார்மலாக இருக்க கிளாத்ஸ் மட்டும் இல்லாமல் பிராண்டடில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் நிறையாவே இருந்தது. இந்த கலர் பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஒயிட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி வெந்தய கலரில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நல்லா வந்து பெருசாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், அங்கே போயிட்டு ஒன்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகிற மாதிரியான ஒரு லாங் கவுன் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து டாப்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, லாங் கவுன் அந்த மாதிரி தான் சொல்லணும். இது வந்து 650 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து நிறையா கொஞ்சம் நல்லா பர்ச்சேஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் வந்துட்டு ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி தருவாங்க. இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 500 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே XL, XL, XXL
எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஆனால் பிராண்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் அதுலேருந்து தான் வந்து ஸ்மால் சைஸ்லாம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நார்மலாக இருக்க டாப் வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்எல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த கலர்ஸ் பாருங்கள், ரெட்டில் வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து அந்த லீஃப் டிசைன் கொடுத்த மாதிரி இருந்தது. இதே மாதிரி நிறைய கலர்ஸில் வந்துட்டு இருந்தது. இதுவும் இந்த டாப் கூடமே உங்களுக்கு வந்து 500 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இங்கே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதுதான் அந்த பிராண்டட் ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா அவாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அந்த பிராண்டுடைய ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 499 வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் அவங்க வந்து அதை வந்து 400K உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பிராண்டடாக சில பேர் வந்து பிராண்டட் டாப்ஸ் தான் போடுவேன் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இங்கே போய் பாருங்கள். நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, நார்மல் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல். இப்போ தீபாவளி சீசன் அப்படின்றதுனால நிறைய வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிட்டாங்க. நிறையா வந்து டாப்ஸு நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதுவாயிருக்கு, நல்ல காலியாகிடுச்சு. இன்னும் வந்துட்டு நாங்கள் வந்து போட்டிருக்கோம், ஆர்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் ஷாப்பிங் போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம். இப்போ ஒரே ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப கிராண்டாக 3000-4000 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை எப்பயாச்சும் மட்டும் போட்டுட்டு போகிறதுக்கு, நம்ம வந்து ஒரு 450-300 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து டாப்ஸஸ்லாம் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது எங்கே போகும்போதுமே எங்கேயா சும்மா வெளியே போகணும் அப்படின்னா கூட நம்ம ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த டாப் பாருங்கள், நல்லா இருந்தது. ஒரு மாதிரி வாடாமல்லி கலர் சொல்லுவாங்கள்ல பிங்க்லாம் இப்போ தான் வந்தது. பிங்க் லைட்டாக இருக்கும் உங்களுக்கு பிங்க்ன்றது. இது வந்து ஒரு மாதிரி வாடாமல்லி கலர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து கோல்டன் கலர் பிரிண்ட் போட்டு நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் போடலாம். இது வந்து ஷார்ட் டாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வெரைட்டி வெரைட்டியான டாப்ஸ்லாம் இருக்குது. லாங் டாப்பும் இருக்குது, நல்லா வந்து ஒரு ஷார்ட் டாப்பும் இருக்குது, ரொம்ப மாடர்னாக வேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருந்த மாதிரியான ஒரு டாப் தான். இதுவும் ஷார்ட் டாப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டாப் ஏற்கனவே பார்த்த டாப்ஸ் தான் வந்து நமக்கு பிரித்து காமிச்சிட்ருக்காங்க. நான் கொஞ்சம் பிரித்து காமிங்க அப்படின்னு சொன்னேன். இது பார்த்திங்கன்னா டபுள் லேயர் மாதிரி, அதாவது எப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மியாக கிளாத்ஸும் பேக்கில் வந்து கொஞ்சம், இப்போ நிறைய மாடர்ன் ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டாப் பாருங்கள், பிளாக்கில் வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஒரு மாதிரி ஃப்ளார்ஸ் பிரிண்டட்லாம் போட்ட மாதிரியான ஒரு டாப்பாக இருந்தது. அதே மாதிரி இங்கே சாரீஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக சும்மா கொஞ்சம் மட்டும் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக அவங்க சும்மா இப்போதைக்கு இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ எடுத்து காமிச்சிருந்தாங்க. இதுவுமே ஒரு சும்மா பார்த்தீங்கன்னா இது சாரீஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து 650-450 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்ல ஃபேப்ரிக்காக தான் இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கும்பொழுது கூட உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வர மாதிரியான டிசைன்ஸாக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு 650-700 மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தால் கூட அவங்க வந்து ரேட் வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் போய் பாருங்கள் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா 550 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர் தான் சாரீஸு. ஆனால் வந்து உங்களுக்கு பிளவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக ஒரு மாதிரி ரெயின்போ கலர்ஸ் மாதிரி எல்லா கலரும் இருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது இந்த நிறையா சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சீரியல்லாம் நிறையா அந்த சீரியல் ஆக்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதில் இருக்க டிசைன் மாதிரியான சாரீஸ்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பிளவுஸுமே ஒரு மாதிரி சாரீ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பிளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டான பிளவுஸ் மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. இதுலேயும் நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் திருப்பிக்கும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பிளாக் மாதிரி இருந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஒரு கிளாத் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலரில் கொடுத்த மாதிரி இருந்தது. இதில் நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் ஆரஞ்ச் வித் பிளாக்கு, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி பீச் கலர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு எக்ஸ்எல் இருக்குது, டபுள் எக்ஸ்எல் இருக்குது, ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது, 4XL இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ வந்து ஸ்மால் சைஸு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் எங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே இருக்குது. ஆனால் வந்து பிராண்டட் ஐட்டத்தில் தான் வந்து அந்த மாதிரி ஸ்மால் சைஸு எக்ஸ்ட்ரா ஸ்மால் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அந்த டாப்ஸ் வந்து உங்கள் சைஸு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து 4XL, ட்ரிபிள் எக்ஸ்எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப பெரிய கிளாத்தாக இருந்தது. உங்களுக்குலாம் வந்து
வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்ம சைஸுக்கு இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இங்கே வந்து நான் டிசைன்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸும் இருக்குது, சைஸஸும் இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரியான ஒரு டிசைனாக இருந்தது. பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து டாப் வந்துட்டு அப்படியே ஷார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா லென்த்தியாக வந்துட்டு உங்களுக்கு அனார்கலை மாடலில் ஒயிட் கலரில் அப்படியே வந்து டபுள் கலர் மாதிரி உங்களுக்கு வர மாதிரி இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கிரீன் கலர் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு 4-5 கலர்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நான் வந்து பிரித்து காட்ட சொல்லும்பொழுது வெளியே வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க, ஸோ அதனால் நான் வெளியே வந்து கவர் பண்ணிக்கிட்டேன் இதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அடுத்த பிராண்டு. அப்புறமா பிராண்டட்ல என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அவாசான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு பிராண்டுமே இருக்குது. அந்த பிராண்டில் வரக்கூடிய டாப்ஸுமே கூட உங்களுக்கு வந்து 499 அப்படின்றது தான் எம்ஆர்பி ரேட்டாக இருக்குது, ஆனால் இவங்க வந்து 400 தரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷால் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து காட்டன் ஷாலு, காட்டன்லேயும் இருக்குது, அப்புறம் சிந்தட்டிக் இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு ஷால்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டியாலா இருக்குது, சாரி இது வந்து லெகின்ஸும் இருக்கு. லெகின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஸ்மால் சைஸ்ல இருந்து 300 வரைக்கும் இருக்கு, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. இதெல்லாம் அதுல இருக்க கலெக்ஷன்ஸ். இது வந்து டி-ஷர்ட் வீட்ல வியர் பண்ற மாதிரியான டி-ஷர்ட்ஸ் இதெல்லாம் 250 இருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. இதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது பார்க்கிறதுக்கு, சீரியஸாவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கண்டிப்பா ட்ரை கொடுங்க, ஒரு ஒன்ஸ் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோவில் இருந்தது, பிளாக்கு, நிறைய கலர்ஸு அண்ட் நிறைய டிசைன்ஸில் இருந்தது. நார்மலாக போடுற டிஷர்ட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நிறைய டிசைன்ஸு அப்புறம் எம்ப்ராய்டி ஒர்க்ஸ்லாம் வச்சு ரொம்ப நல்ல நல்ல கலெக்ஷன்ஸும் நல்ல நல்ல கலர்ஸ்லையும் ரொம்ப கேர்ள்ஸ்லாம் பார்த்தா உடனே வந்து அட்ராக்ட் ஆகிட்டு எடுக்கிற மாதிரியான கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நிறையா இருந்தது இந்த டிஷர்ட்ஸ்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு என்னென்ன இருக்கோ, இப்போ வந்து என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ மூவிங்கில் இருக்கோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் உடனே உடனே அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்க வர வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி டாப்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி டிஷர்ட்ல கூட உங்களுக்கு வந்து இல்ல இந்த கலர்ஸ்ல இப்படி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னா கூட அவங்க வந்து ஆர்டர் பண்ணி நமக்காக வர வச்சும் தர அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால பாருங்க மாதிரி டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது, தொடுறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இந்த டிஷர்ட்டில் எல்லாமே அப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்காக தான் இருந்தது. ஸோ வந்து கண்டிப்பாக டெய்லி வேர்க்கு டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது வந்து நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது ரொம்ப வெயிலாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு மாதிரி கசகசான் இருக்க டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஷர்ட்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கு வந்து அதிகமாக ஸ்வெட் ஆகாது, கொஞ்சம் நல்ல காத்தோட்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இதே மாதிரி வீட்டில் போடுறதுக்கான பேண்ட் தான் இதெல்லாமே. இதெல்லாமே காட்டன்ல இருக்கக்கூடிய கிளாத்ஸா தான் இருந்தது. இது பாத்தீங்கன்னா 3/4 வர மாதிரியான பேண்டா இருந்தது. ஸோ இதுமே கூட இங்கே வந்து ஒரு 200-250 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் கிளாத்ஸு, ட்ரெஸ்ஸு, டாப்ஸு, சாரீஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அக்சசரிஸும் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 330 ஸ்டார்ட் ஆகுது, அதாவது இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ காட்டுறேன் இல்லைங்களா, அது எல்லாமே 330 அப்படின்ற சாரி 230 மாதிரி சொல்லியிருந்தாங்க. கீழே இருக்குது இல்லைங்களா இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு 100 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அக்சசரிஸ்லாம் வாங்கிறதுக்கு வேறு கடைக்கு போகணும் அப்படின்னு யோசிக்காம நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக பார்த்தா அப்படியே வந்து நம்ம அக்சசரிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஜிம்கா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படின்னா வீட்டில் போடுற கம்பல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஒரு 10 போடுற மாதிரி அந்த மாதிரி கம்பலில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியான இயரிங்ஸ்லாமே கூட இங்கே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் போய் பாருங்கள். இது பாருங்கள் இந்த ஜிம்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்க ஜிம்காஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரே ஒரு இயரிங்ஸில் ஒரு 4-5 ஜிம்காஸ் வர மாதிரியான டிசைன்ஸில் இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி குட்டி குழந்தைங்க கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் வீட்டிலே சும்மா வியர் பண்ணுறதுக்கு கோல்டு எனி டைம் போட்டால் அவங்க வந்து எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னா யோசிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் இருக்க இயரிங்ஸ் மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டி ஜிம்காஸு. பெருசாக நம்ம வந்து வெளியே போகும்பொழுது தான் வந்து ஜிம்காலாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக போடுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டாக்கா யூஸ் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸாக இருந்தது, இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹுக் மாடலில் இருக்க மாதிரி, அதாவது திருவாணி டைப்ஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஹுக் மாதிரி ஜஸ்ட் லைட்டாக நம்ம போட்டு போகல இல்லைங்களா, அந்த மாதிரியான இயரிங்ஸும் நிறையா இருந்தது. ஸோ எல்லாமே இதெல்லாம் ஜீன்ஸ்லாம் போட்டு போட்டாக்கா டாப்ஸு ஜீன்ஸ் மாடர்ன் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி மிரர் ஒர்க்கில் இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸாக தான் இருந்தது. ஸோ இங்கே எல்லாமே இருக்குது, அதாவது இயரிங்ஸ்லேருந்து ஸ்டிக்கர்ஸ்லேருந்து நமக்கு தேவையான நெயில் பாலிஷ் எல்லாமே இருந்தது.
ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப, அதாவது ஜிம் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10-20 ருபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் பர்ஃப்யூம்ஸ்லாம் இருந்தது. நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி ரொம்ப குட்டியாக ஸ்மால் சைஸ் பர்ஃப்யூம்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இது. இது வந்து குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் மாதிரியும் இருந்தது. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஷாப்பில் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான அக்சசரிஸுமே இங்கே இருக்குது. அதாவது உங்களுக்கு தேவையான பேங்கிள்ஸ்லேருந்து கிளிப்ஸ்லேருந்து இயரிங்ஸ்லேருந்து ஜிம்கா கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு டாப்ஸோ ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்திங்கன்னா அதுக்கு மேட்சாக நம்ம கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷாப்பிங்கை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஷாப்பிங்காக இந்த ஷாப் வந்து நமக்கு ஆக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் இந்த ஷாப் போய் பாருங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாஷா. பாய்.